நாகை அருகே தென்மருதூரில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல். வலிவலம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதத்தால் பரபரப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்து தென்மருதூரை சேர்ந்த ஜெயவேல் நேற்று மதியம் இவரது வீடு புகுந்து 20 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தி டிராக்டரை எடுத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து வலிவலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஜெயவேல் ஆதரவாளர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வேலூர் கச்சனம் பிரதான சாலையில் வலிவலம் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நேற்று அளித்த புகாரை பெற்று கட்ட பஞ்சாயத்து பேசுவதாகவும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த கீழ்வேலூர் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர்.